வெல்கம் பேக் அவர் சேனல் சரண்நவீன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சில்லி சிக்கன் செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் எப்படி சில்லி சிக்கன் செய்வேங்கிறத நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த சிக்கனில் வந்து ஒரு எக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ப்ளஸ் வந்து நான் ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில்லி சிக்கன் மசாலா வந்து நான் ஜேபிங்கிற பிராண்டோட யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து தயிர் ஒரு 2 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் இதில் வந்து உப்பு வந்து நான் ஆட் பண்ணல, காமிக்கலை. ஸோ மறக்காமல் நீங்கள் இதில் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் பாருங்கள், ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அந்த சிக்கன். தயிர் இல்லாட்டி லெமன் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1/2 ஹவர் வந்து நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாக அந்த பீசஸ் எல்லாமே நல்லா உங்களுக்கு வந்து வெந்து வரும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சோன்னே வாங்க, நம்ம இப்போ வந்து சிக்கன் பொரிக்க போகலாம். அடுப்பில் கடாயை வச்சுருங்க. கடாயை வச்சு எண்ணெய் வந்து நல்லா பக்குவமாக கரெக்டாக அது நம்மளுக்கு ஹீட் ஆகிடணும். அப்போ தான் அந்த பீசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும். நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே அதில் வந்து பீசஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சுருங்க. பீசஸ் எல்லாம் போட்டு ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் பீஸ் வந்து அந்த நம்ம அந்த கடாயில் போடும்போது சிலருக்கு வந்து அந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் ஒட்டும். நீங்கள் வந்து இந்த லெமன் அண்டு தயிர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. ஸோ மறக்காமல் அதை நீங்கள் ஆட் பண்ணி அதை வந்து நல்லா அந்த மாதிரி ப்ராப்ளம் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் பீசஸ் எல்லாமே உள்ளே போட்டோம், நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா அழகாக இருக்குது, நல்லா ரெட்டிஷாக நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் நல்லா திருப்பி போடுங்க. நல்லாயிருக்கு பார்த்தீங்களா பீசஸ், ஒரு பீஸ் கூட நம்மளுக்கு அந்த கடாயில் ஒட்டவே இல்லை. நல்லா அந்த பீசஸ் எல்லாம் நல்லா திருப்பி விடுங்க. நல்லா திருப்பி விட்டோனையும் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு. அதை எடுத்து நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க, ஆயில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. நான் வந்து லெமன் அண்டு ஆனியன் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். சரி, சாப்பிடும்போது நல்லா அந்த நம்ம அந்த சாப்பிட்றதுக்கு நல்லா ஃப்ளேவர் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இல்லைங்களா. பாருங்கள், பீசஸ் எல்லாம் சூப்பராக வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இப்போ சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம சாப்பிட்லாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.